வணக்கம் நண்பர்களே, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், நெய்தல் கடற்கரை நகருக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால், வாங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பின்னுக்கு படத்தில் பார்த்தாலே தெரியும், மிகுதியை வாங்க உள்ளுக்கு போய் காட்டுறேன். இப்போ நாங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தா தெரியும், பின்னுக்கு பாருங்கள், அதுலேருந்து உள்ளுக்கு வரோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் போட்டிருக்குது, வாகனங்கள் எல்லாத்தையும் இதில் தான் பார்க் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நாவல் மரம் ஒன்று நிற்குது, நாவல் பழம் அந்த மரம் இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் காய்க்கணும் தொடங்கலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் இந்த கடற்கரை புதுசாக தொடங்கினவங்க, அதனால் இப்போ தான் வச்சுருக்குறாங்க மரங்கள்லாம், இன்னும் வளரலை. பார்க்குக்கு உள்ளே போகும்போதே முன்னுக்கு போட்டிருக்குறாங்க போட் ரெண்டு விளம்பர பழம். இந்த பார்க் வந்து நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு பாருங்கள், இவ்வளோ பெண மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே சூப்பராக இருக்கும், உண்மையில் அழகாக இருக்குது. இப்படி வாங்க நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம் என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வந்தால் பாருங்கள், இதில் முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வீட்டு செட்டப் கொண்டு செஞ்சுருக்குறாங்க, உண்மை அழகாக இருக்குது. ஓலியால் பின்னி இருக்கிறாங்க, மேலுக்கு கூரை வந்து ஓலியால் பின்னி இருக்குது. அது இந்த உள் அமைப்பு போய் நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நெய்தல் கடற்கரை நகரில் முதலாவதாக இருக்கிறது வந்து பல்மோரா ஃபேக்ட்ரி என்று சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்குறாங்க. இது வந்து பனை மரத்துலேருந்து செய்கிற உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதை நீங்கள் அதை அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு, இதில் ஒரு எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மாட்டு வண்டில் ஒன்று இருக்குது. இது வந்து இப்போதே இல்லை, இது வந்து பழைய காலத்து மாட்டு வண்டில், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உண்மையாக அழகாக இருக்குது. அது கீழே எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து பெனங்கிழங்கு வந்து காய போட்டிருக்கு. அதை விட நீங்கள் இந்த வீட்டை பாருங்கள், மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் ஓலையால் மேய்ஞ்சிருக்கிறாங்க, அதே வந்து கீழுக்கு பெனையோலை மற்றது பெண மட்டையாலேயே அடைச்சிருக்கிறாங்க. உண்மையை பார்க்க அழகாக இருக்குது, வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு வர தோரணம் பார்த்தீங்கன்னா கூட, இதுவும் வந்து பெனையால் செஞ்சது தான், பெனை ஓலையில் செஞ்சது பார்த்தீங்கன்னா தயார் செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சாதாரணமாக இருக்கும், என்னென்னடா நோமலாக சும்மா ஒரு ஓலையால் பின்னி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்து நினைப்பீங்கள். ஆனால் இதுக்கு பின்னால் பலதரப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்குது, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உள்ளே வந்து நிற்கிறேன், உற்பத்தி கை தொழிற்சாலை. ஓ, அந்த பனை உற்பத்தி தொழிற்சாலை குடியிலுக்குள்ளே தான் வந்து நிற்கிறேன். இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கூடிய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து என்ன என்னத்துக்கு பாதிக்கிற இது? இது டஸ்ட்பின். ஆஹா, பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய இது கூடையாக இருக்குது. இது வந்து டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை? இது இது வந்து 250 ரூபா தான், அதனால் அழகாக இருக்குது. காசுப்பட்டி, காசுப்பட்டி பெரிய பட்டி 350. தொப்பி, ஒரு தொப்பி 200 ரூபா. நீங்கள் நினைப்பீங்க என்ன பனை ஓலையை வந்த இந்த கலரில் தான் பனை வெள்ளையில் என்ன மஞ்சள் கலர் என்ன பனை ஓலை வெள்ளையா? இங்கே பார்த்தா தெரியும், இதுகளை ஒரு ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க, ரோஸ் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா மன்ற கலர், மேலுக்கு பார்த்தா நீல கலர். இதுகளெல்லாம் என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து கலரிங் பண்ணுறது. கலரிங்குக்கு என்ன யூஸ் பண்ணுறது? கோழிச்சாயமா? ஆ, இந்த பனை ஓலையில் இப்படி கலர் ஆகிறதுக்கு பெரும்பாலும் டையல் இருக்குன்னு சொல்லினோம். மற்றது மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு கூட பனி ஓலையில் செஞ்ச கோல்டெலாம் போட்டிருக்கு. இந்த கிழங்கு வந்து இங்கே இந்த இந்த ஃபேக்ட்ரி இங்கேயே வந்து உற்பத்தியானது, இங்கே வந்து உற்பத்தியான இந்த கிழங்குன்ற விலை வந்து 1-3 ரூபா, வெளியில் வந்து 10 ரூபா விற்கிறாங்க. இங்கே ஒப்பீஸ் இருக்குது, என்று இருக்குது. இங்கே தான் இந்த விளையாட்டுகள், போட்டிங்குகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இப்போ தான் இந்த கட்டட வேலையை நடந்து கொண்டிருக்கிறதால இன்னும் இந்த வேலை வந்து பூரணப்படுத்தப்படலை. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சிறுவர்களுக்கான போட்டிங் சவாரி செய்கிற இடம்தான் இது. இதை பாருங்கள், சின்ன போட்டாக இருக்குது, இதில் சின்ன குளம்தான். இதுக்குள்ளே வந்து தண்ணி அவ்வளோ தாழ்ப்பமாக இருக்காது, ஒரு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இதில் சிறுவர்கள் வந்து போட்டிங் செய்யக்கூடிய மாதிரி வச்சுருக்காங்க. அதோட முக்கியமாக சோலார் பேனல் மூலம் இங்கே கரண்ட் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், இதுலேயும் ஒரு குடில் இருக்குது. இந்த குடில் என்னென்று சொன்னால்,
மண்பாண்டத்தை ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி இதில் இந்த குடில் அமைஞ்சிருக்கு. இதில் மண்பாண்டத்தில் செய்கிற முக்கியமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதில் இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள், கீழுக்கு கீழுக்கு அடுப்பு, மண்ணில் செஞ்ச அடுப்பு, பானை பாருங்கள், மண் பானை, மற்ற இதை சொல்லுவாங்க, இது நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அகப்பேன்னு சொல்கிறாங்க. இது இருக்குது, இது செஞ்சுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுப்பால் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து முட்டின்னு சொல்கிறது. இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை ஊற்றி வச்சு குடிக்கலாம், சமைக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், மண்ணாலேயே செஞ்ச ஒரு அதுக்கான மூடுற சட்டியும் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது, வழியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்னு தெரியும் தானே. இது அம்மியும் கல்லும், அம்மிக்கல். இதெல்லாம் இப்படி இப்படி தான் அரைக்கிறது, அரைக்கிற முந்தி இதுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் கிரைண்டர் வந்ததில் இதெல்லாம் மறந்து போச்சுது. மற்றது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், மண்ணிலேயே செஞ்ச தண்ணி போட்டல், இங்கே பாருங்கள் தண்ணி போட்டல் வந்து, தண்ணி குடிக்கிற போட்டல் வந்து, இங்கே தண்ணி போட்டல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மண்ணிலேயே செஞ்சுருக்குறாங்க, இப்படி இருக்குது, அழகாக இருக்குது. அது மாதிரி இது வந்து குருவி கூடு, மண்ணுக்கு செய்கிற குருவி கூடு, மண்ணில் செஞ்ச. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குவளை மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு டீயை காப்பி அப்படி ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்குது. வழியாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. இது வந்து தட்டு, மண்ணில் செஞ்ச தட்டு, என்ன மண்ணில் செஞ்ச தட்டு. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மண் கோலை தான். இது வந்து இந்த ஹப்பன் ஷோஷஸ் என்று சொல்லுவாங்களே அதை மாதிரி இருக்கிற இது, அது தமிழ் தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வர கப் இருக்குது. இப்போ நான் யாரோட வந்தனான்னு சொன்னால் பாருங்கள், பானுஷன் இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கேன். நான் இவர்கிட்ட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, நாங்களும் இப்போ இந்த நெய்தல் கடற்கரைக்கு தான் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் அந்த அங்கே இருக்குது, அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எது இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு நான் இப்போ காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதில் அந்த ஓலக்குடியில் மற்ற மண்பாண்ட குடியில் அது ரெண்டும் பார்த்துட்டு, இப்போ அடுத்த இன்னும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இன்னும் ஒரு இடம் அப்படி சுற்றி காட்டுற பாருங்கள், எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குது. இது வந்து தாஜ்மஹால், இது வந்து ஃபுல்லாகவே கொங்கிரீட்டெலாம் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா செட்டிங் ஒன்றும் இல்லை, இது அப்படியே கொங்கிரீட்டில் கட்டிருக்காங்க. வாங்க காட்டுறேன், இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மைக்குமே ஒரு ரியல் தாஜ்மஹால் நினைக்கிற ஃபீல் ஒன்று கிடைக்குது எனக்கு, அப்படி இருக்குது. நான் அப்படி இதை சுற்றி காட்டுறேன் பாருங்க, அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க, உண்மை அழகாக இருக்குது, சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக கொங்கிரீட்லாம் கட்டியிருக்கு, சீமேந்து கலவையில் தான் கட்டியிருக்கு. இது வந்து ஒரு இதுகளை மட்டும் இல்லாமல் பாருங்க காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக கட்டியிருக்கு. உள்ளுக்கு ஏதோ போகிறதுக்கு வழி விட்டுக்கு பார்ப்போம். இது வந்து உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ளால் ஒரு லைட் செட்டிங் அப்படி மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நான் உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, இதை பாருங்கள் வழியாக நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருப்பாங்க, உண்மைக்குமே ஒரு தாஜ்மஹால் எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. என்ன சொன்னால், இங்கே இந்த நெய்தல் கடற்கரை நகர் வந்து இன்னும் பூரணமாக கட்டி முடிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்த வேறு இப்போ தான் அதுக்கான வேலையில் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், கட்டட வேலையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறபடியால் இது இந்த புல் வேலையில் என்ன முடிவடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா கடை ரஜித் ஜெஃப்னாவோட நான் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்தல் கடற்கரை ரொம்பவே வெயிலாக இருக்குது, அதால் தான் நாங்கள் இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் யாருமே தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக நினைக்க வேண்டாம். இதில் இந்த இப்படியே போகணும்னு சொன்னால், இதில் வந்து மூன்று விதமான இது இருக்குது. பில் வித்தை கழகம்னு சொல்லி ஒன்று இருக்குது, நெய்தல் கடற்கரை நகரன்ற ஒன்று இருக்குது, அடுத்தது துப்பாக்கி சுடுதல் கழகம் மட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், துப்பாக்கி சுடுதல், அதைத்தான் நாங்கள் இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே தெரியும் இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது, அவ்வளோ பக்க கண்ணாடி போட அணிக்கலாது. ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம், பயங்கர வக்கையாக இருக்குது, அதுக்காக தான் கண்ணாடி போட்டிருக்கேன், கோய்க்காதீங்க. என்ன தெரியும், அழகான ஒரு குளம் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. ஒரு கடலுக்குள்ளே என்னென்ன வித பொருள்கள் இருக்குமோ அது அப்படவும் இந்த ஒரு டயருக்குள்ளே இருக்குது, சூப்பர் வழியாக இருக்குது. இப்போ இந்த ரிகரை வந்து மறுபடியும் நாங்கள் திருப்பி லோட் பண்ணோம். இப்படி செஞ்சிட்டாலே சரி, லோட் ஆகிட்டு இப்போ ஆரம்பிக்கலாமா? இதை இந்த இப்போ துப்பாக்கி சுடும்போது நீங்கள் இந்த துப்பாக்கியை இந்த ஸ்டோட்டரில் ஷோல்டரில் வைங்க, இந்த தோல் பகுதியில் அமர்த்தி வச்சுருங்க. இப்போ நான் சுட போகிறது வந்து காகம், ரெடி
இப்படி அடிக்கும்போது வந்து டமாரண்ட் அடிக்குது. ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் செய்யணும். இது வந்து நீங்கள் சும்மா விளையாட்டு இல்லை, இது விளையாட்டு துப்பாக்கி இல்லை, ரியல் துப்பாக்கி மாதிரியே தான் இருக்குது. இதை நீங்கள் துப்பாக்கி சுடும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சேஃப்டி முக்கியம். கட் பண்ணுங்க. இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் அஞ்சு உண்டு வண்டி, நாங்கள் நான் ரெண்டு உண்டு, என்னோடய வந்தவர் பானுசன் ரெண்டு உண்டு உண்டு சுட்டுருக்கிறார். ஏன்னா ஒரு உண்டு இருக்கோ அது அவருக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் என்ன உண்டு உங்களுக்கு நான் சுட்டு காட்ட போகிறேன். வாங்க, முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கைப்பிடியை விளக்கி விடணும். அதுக்கப்புறம் இந்த புல்லட்டை தூக்கி, இதில் ஒரு ஃபோல் மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. ஐயோ, அந்த கொஞ்சம் பாருங்கள், இந்த ஓட்டைக்குள்ளே வைக்கணும். வச்சு போட்டு அவ்வளோதான், வச்சுட்டு இது இருக்கு, இந்த கைப்பிடி இருக்க, இதை எப்படி எடுத்து விட்டோம்ன்றாலே இது லோட் ஆகிடும். இப்போ ஒரு புல்லட் போட்டு சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் முதல் வச்ச குறி தப்பிடுச்சு, இந்த முறை வச்ச குறி தப்பாது. பாருங்கள், இப்போ நான் சுட போகிறது வந்து எலி. நான் வச்ச குறி வந்து மேல் ஓட்டுக்குள்ளே தான் போயிருக்கு. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் பண்ணுதுன்னா, இவர் ஒரு சின்ன பிள்ளை, எதுவுமே தெரியாது. துப்பாக்கி தூக்குறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து நெய்தல் கடற்கரை நகர். அந்த நகரில் இருக்கிற இன்னமொரு பொழுதுபோக்கு விளையாட்டு தான் அம்பு விடுறது. நாங்கள் முதல் பாதுருவம் ஷூட் பண்ணுறது, இப்போ அடுத்தது அம்பு விடுறது. நீங்கள் அந்த ஸ்பாட் தெரியும், அந்த மஞ்சள் ஸ்பாட்டுக்கு நான் அப்படி ஒரு வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. ராஜா ஒரு காட்டுக்கு போய் அம்பு விடும்போது ஒரு கரடி பார்த்து இந்த ராஜா பார்த்து ஏதோ சொல்லுமா, அது அந்த கதை இல்லை. இது ரியலாக நான் வருவேன். அப்படியே பாருங்கள், அந்த ஸ்பாட்டு கடிக்கிறேன் பாருங்கள். நீ அம்பு விட வந்தியா இல்லாட்டி கையில் நடங்குது ஃப்ரெண்ட், பார்த்திங்களா ஸ்பாட்டில் அடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஸ்பாட்டு தவறல்ல, எல்லா டஃப்ரெண்ட்ஸில் நான் மஞ்சள் கடிக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஸ்பாட்டு கடிச்சிட்டேன். ஏதோ சக்ஸஸ் அடிச்சிருக்கு. நான் ஒன்று தான் அடிச்சிருந்தேன்னா, அந்த ஒன்றும் சரியாக ஒரு கீழுக்கு போய் ஒரு குறிய போய் சரியாக தாக்கி இருக்கு. அவருக்கு உயிர் சேதம் இல்லாட்டியும் அவருக்கு உடம்புலையாச்சும் காயத்தை ஏற்படுத்த முடியும் என்னால்ன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ அடுத்த அம்பு எய்ய போகிறோம் பாருங்கள், பாருங்கள். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் பிளச்சிச்சு. மேலே இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக தான் வந்து துப்பாக்கி சுடுறதுலேருந்து வந்து வில் அம்பு விடுறதுலேருந்து இந்த வெயிலுக்குள்ளே வந்து எடுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு போகாதீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான் இங்கே இருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க, எங்களை வெயில் காரணமாக எங்களால் நிற்க முடியலை. அதனால் நாங்கள் இதோட போக போகிறோம். இப்போ இதில் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், இதுக்கு வந்து என்னென்ன எவ்வளவு எடுக்கு கட்டணம் அடவுறாங்கன்றது தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் உள்நுழைவு கட்டணமாக வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுக்கணும். அதை விட நீங்கள் உள்ளுக்கு வந்து நீங்கள் இப்போ துப்பாக்கி சுடுறது, மற்றது வில்லம்பு விடுறது, மற்றது மீன் பிடிக்கலாம், குளத்தில் மீன் பிடிச்சி விளையாடலாம், அதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட் எடுக்கிறாங்க. அது என்னென்ன ரேட்டுன்னு சொன்னால், துப்பாக்கி சுடுறதுக்கு வந்து 10 புல்லட் தந்தாங்கன்னு சொன்னால் 500 ரூபாவாம். அதே 5 புல்லட் தந்தாங்கன்னா 300 ரூபா. அடுத்ததாக வில் அம்புவுக்கு ஒரு 6-7 வில் அம்பு தருவாங்க, அதுக்கு வந்து 200 ரூபா எடுக்கிறாங்க. மற்றதான் மீன் பிடிச்சி மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் தருவாங்க, தூண்டிலும் தருவாங்க, இதை தருவாங்க. ஆனால் இதை அவங்க கொஞ்சம் அவங்க தார இதை வந்து அதுக்கு மீன் வந்து பிடிக்கிறதில்லை. நீங்கள் மீன் பிடிச்சி விளையாடணும்னு சொன்னால் வீட்டிலேருந்து பான் கொண்டு போங்க. பான் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மீனை பிடிச்சி இது செய்யலாம். மீன் பிடிக்கிறதுக்கு 200 ரூபா கண்டிப்பாக. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.